இன்றைய பிரிஞ்சையில் ஐஐடி ஐஐஎம் போன்ற மத்திய அரசுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் 5 ஆண்டுகளில் 80 தற்கொலைகள் நடந்திருக்கின்றன. என்ன நடக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். விவாதிப்பதற்காக பேராசிரியர் திரு கார்சன் சேவியர் வந்திருக்கிறார். சார் வணக்கம். செய்தியின் பின்னணி என்ன அப்படின்னா, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி வேணுகோபால் மக்களவையில் இன்று கேள்வி எழுப்புகிறார். என்னென்னா, நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம்மில் பயிலும் மாணவர்கள் 80 பேர் இந்த 5 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2018லிருந்து 2023 வரைக்கும் இடைப்பட்ட அந்த 5 ஆண்டுகளில் என்ன காரணம்னா, சாதி பாகுபாடு காரணமாக தான் அந்த தற்கொலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் இது போன்ற உயர்தர கல்வி நிறுவனங்களில் 2ஆம் தரமாக நடத்தப்படுகிறார்கள். இதனால் அதிக தற்கொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்ன தடுக்கிறங்க, நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு அவர் மத்திய அரசு கேட்குறாரு. அதற்கு அமைச்சர் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், மாணவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன, இது ஒரு சமூக பிரச்சனை, அதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருது அப்படின்னு அவர் மக்களவையில் பதில் சொல்றார். இதுதான் செய்தியின் பின்னணி, இதை ஒட்டி தான் நம்ம பேசுகிறோம். ஐஐடி ஐஎம் ஐஐஎம்களில் சாதி பாகுபாடு காட்டப்படுகிறதா சார்? நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி வேணுகோபால் வச்சிருக்கிற அந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை என்ன? ஐஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களோ அல்லது ஐஐஎம் எடுத்துக்கிட்டீங்களோ, இது மிக பிரசித்தி பெற்ற நிறுவனங்களா இருக்கு, இந்தியாவினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களா இருக்கு. ஆனா இந்த நிறுவனங்கள்ல தொடர்ந்து வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எல்லோரும் வந்து குறிப்பா எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சரிவர அங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்புகளோ அல்லது அவர்களுக்கு தேவையான வசதிகளோ செய்து தரப்படுவதில்லை அப்படின்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்மார்களும் வந்து பாகுபாடு அடிப்படையில் வேலை செய்யறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா பொதுவா பார்க்கும்பொழுது சூசைடு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், ரொம்ப சாதாரணமா நம்ம இதுதான் ஒரு விஷயம்தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து உயிரை எடுத்துக்கிறாரு அப்படின்னு நம்ம போகும்பொழுது பல்வேறு காரணங்கள்ல பாகுபாடு அப்படிங்கறது காட்டும் பொழுது ஒரு மிக மிக முக்கியமான பிரதான காரணமா அது அமையுது. அப்போ ஐஐடி மாதிரி நிறுவனங்கள்ல பாகுபாடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஐஐடியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களே இதை பத்தி புத்தகங்களே எழுதியிருக்கிறாங்க, இதை பத்தி ஆய்வுகள் செய்து அதை தொகுத்தும் அளிச்சிருக்கிறாங்க. இப்ப அதனால நமக்கு வந்து இதுல என்ன மாதிரி சாதி பாகுபாடு, ஏன்னா வந்த கடந்த கால செய்திகள் அடிப்படையில சைவம் அசைவம்லாம் பிரிக்கிறாங்கன்னு உணவு அடிப்படையிலான அந்த பாகுபாடு பார்க்கப்பட்டது. சாதி அடிப்படையிலான பாகுபாடுனா ஏதாவது உதாரணங்கள், தனியா உட்கார வைப்பாங்களா, உதாரணங்கள் வேற ஏதாவது மதிப்பெண்கள் குறைக்கிறாங்களா, எப்படி அது நடக்குது? அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா இலைமறைவு கனியா தான் இருக்கும். ஓ, நேரடியா வந்து உங்களை பாகுபாடு காட்ட மாட்டாங்க யாருமே. அந்த மாதிரி காட்டுறதுக்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது, அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்தா வெளியே வந்துடும் உடனே உங்களுக்கு தெரியும். அதனால இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும், இன்னொருத்தருக்கு சரியா ட்ரீட்மெண்ட் இருக்காது. ரூம்மேட் அலோகேஷன்ல, ரூம்ஸ் அலோகேஷன்ல, கோர்சஸ் அலோகேஷன்ல, என்ன படிக்க முடியும் படிக்க முடியாதுன்ற தீர்மானங்கள்ல, அது மட்டும் இல்லாம வாய்ப்புகள் அடிப்படையில, பிளேஸ்மெண்ட் அடிப்படையில, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதன் மூலமா அடிப்படையில் நமக்கு பாகுபாடுகள் நிறைய கல்லூரிகள்ல நடக்குது. குறிப்பா ஐஐடி மாதிரி கல்லூரிகள்ல கல்வி நிலையங்கள் வந்து மக்கள் வர்றது ஏற்கனவே ஒரு தரத்திலிருந்து வராங்க. இப்ப பிற்படுத்தப்பட்டவர்கள், ஏழைகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த மாதிரி இடங்களுக்கு போவது மிக சொற்பமானவர்கள் தான். அவர்களுடைய அபிலாஷைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவங்க மற்றவங்களோட இணைந்து போறது அப்படிங்கறது வித்தியாசமா இருக்கும். அப்ப என்னன்னா, இங்க இளமை வயதுல வந்து எல்லாருமே வந்து ஒரு இயக்கத்தன்மை இருக்குவாங்க, இயக்கவாத தன்மை இருக்கும், நமக்கு ஒரு மூவ்மெண்டல் பிஹேவியர் இருக்கும், ஒரு ரிபலியஸா இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருந்து போற பசங்களுக்கு இந்த வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது இன்னும் அதிகமான அந்த இயக்கத்தன்மை இருக்கும். அப்ப அந்த இயக்கத்தன்மையை வந்து முகம் கொடுக்க முடியாம திணறுவதற்கு. அப்ப இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ரெண்டாவது கேள்வி அதுதான், சாதி பாகுபாடு காட்டுவது சக மாணவர்களா ஆசிரியர்களான்னு பிரிச்சு சொன்னா சரியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிதா இருக்கும். என் கூட படிக்கக்கூடிய மாணவர்களிடையிலான சாதி பாகுபாடை மாணவர்கள் எப்படி கையாளுறாங்க, ஆசிரியர்கள் மாணவர்கள் எப்படி கையாளுறாங்க, அவங்களுக்கு இடையிலான இந்த சாதி பாகுபாடு எப்படி இருக்கு, ரெண்டையும் பிரிச்சு சொன்னா சரியா? அதான் ரெண்டாவது கேள்வி. பாகுபாடு என்பது ஒரு கலாச்சாரத்தில் தொய்ந்திருப்பது. அப்ப அந்த கலாச்சாரத்தில் அப்படி தொய்ந்திருக்கும் பொழுது
மாணவர்கள் மேலோட்டமா பார்க்கும்பொழுது பெரிய அளவுல பாகுபாடுகள் இல்லாம தான் தெரியும். ஆனா அது உணவு வரும்பொழுதோ அல்லது உடைன்னு வரும்பொழுதோ அல்லது நம்ம எடுக்கக்கூடிய பாடத்திட்டங்களா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம பாடத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது பொறுத்து இருந்தாலும் சரி, அங்க பாகுபாடுகள் சின்ன சின்ன பாகுபாடு ரொம்ப சட்டிலா இருக்கும். நீங்க பார்த்தா இது வந்து இதெல்லாம் ஒரு பாகுபாடா நம்ம யோசிப்போம், ஆனா அங்க இருக்க மாணவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ஆழம். இல்ல நீங்க பேராசிரியர்ங்கிறதுனால எங்களை எல்லாம் விட உங்களால நுணுக்கமா அதை கவனிச்சிருக்க முடியும். கண்டிப்பா கவனிக்க முடியும். அது எப்படி எப்படி இருக்கும் அந்த மாணவர்களுக்கு இடையிலான சாதி பாகுபாடுங்கிறது? பேச்சு மொழியில இருக்குமா, சைகையில இருக்குமா, அது எப்படி இருக்கும்? ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையிலான சாதி பாகுபாடுங்கிறது எப்படி இருக்கும்? பேச்சு மொழியில எப்படி இருக்கும், சைகையில் செயல்பாடுகள்ல எப்படி இருக்கும்? டிஃபரன்ஷியேட்டா கேக்குறேன். பாகுபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறு வகையான பாகுபாடுகள் இருக்குங்க. பாகுபாடுன்னு சொன்னாலே ஆறு வகைப்படுத்தலாம். அது வந்து நேரடி வழக்கு, அது வந்து கலாச்சார பாகுபாடு ரொம்ப முக்கியமான ஒரு பாகுபாடு. நீங்க என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்களோ, இப்ப நீங்க பேசக்கூடிய மொழி, நடை, வட்டார மொழி, இதன் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள், நீ இந்த மாதிரி மொழி பேசுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழுவோட நாங்க சேருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகுபாடு இருக்கும் பொது மாணவர்களிடையே நான் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட். நான் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் எடுத்தா இந்த குரூப் பசங்க தான் இந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க முழுமையா தீர்மானம் பண்றது. அடுத்தது சமூகம் ரீதியா இந்த மாணவர்கள் எல்லாம் உனக்கு நண்பர்களா இருந்தா அதுக்கான ஒரு பாகுபாடு இருக்குது. இந்த குரூப்போட நீ சுத்துற, அப்ப இந்த மாதிரிதான் நீ யோசிப்ப, அந்த மாதிரியான பாகுபாடு இருக்கு. என்ன அப்புறம் இன்னொன்னு அடுத்தது பாத்தீங்கன்னா மக்களை தனிமைப்படுத்துவது. இப்ப இதனால வந்து எல்லாராலையும் இந்த பிரஷர், இப்ப ஐஐடி இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வந்து அதிகமான மன அழுத்தம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஏன்னா தொடர்ந்து படிக்கணும், நிறைய ஆழமா படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, குறுகிய காலகட்டத்துல நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ சில நேரம் சிலருக்கு வந்து காலங்களை வந்து நீட்டி கொடுப்பாங்க. இப்ப ஒரு மாசத்துல நீ சப்மிட் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட் இன்னும் ரெண்டு நாள் நான் கேட்டா அது நீட்டிப்பு இருக்கும். சிலருக்கு வந்து நீட்டிப்பு இருக்காது. இன்னொன்னு குவாலிட்டி, சிலர் வந்து என்ன மாதிரியான குவாலிட்டி இருந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம். சில நேரங்கள்ல எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் உன்னோட பின்னணியின் போது நான் அதை ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா நீ வந்து அந்த பின்னணியில இருந்து வர்றதுனால. இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு இருக்குது. அடுத்து வந்து டிப்ரெஷன் அண்ட் அசோசியேட்டட் ஃபியர்ஸ் இருக்கு. பயங்கள் அச்சங்கள் நிறைய இருக்குது. ஓ, ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவர் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு போனார்னா அங்க இருக்கக்கூடிய அழுத்தமானது வந்து பல்வேறு வகையான அழுத்தங்கள் இருக்குது. ஒண்ணு மற்ற மாணவர்கள் மாதிரி நான் சகமா வந்து நான் சமாளிச்சு மேல வரணும் அப்படின்னு ஒண்ணு. எனக்கு இதுல ஒரு ஒரு கேள்வி இதுதான், மூன்றாவது கேள்விக்கு போயிட்டு நான் அதை சேர்த்து வச்சிரேன். பணியிடங்கள்ல அனைத்து சமூக பிரதிநிதித்துவம் இல்லாததுதான் இந்த சாதி பாகுபாட்டுக்கு காரணமா அப்படிங்கறதான் மூன்றாவது கேள்வி. அதோட சேர்த்து சாதி அடுக்குல உயர் நிலையில் இருக்கிறவங்க கீழ்நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட காற்று அந்த சாதி பாகுபாடு அப்படிங்கறதான் இருக்கா, இல்ல அதற்கு கீழ்நிலையிலயுமே அந்த சாதிய பாகுபாடு இருக்கா? சாதிய பாகுபாடு எல்லா லெவல்லையும், எல்லா நிலைகள்லயும் இருக்கவங்க கீழ இருக்கவங்க கிடையாது. அதாவது மிக உயர்ந்த சாதி, மிக தாழ்ந்த சாதி, அவங்களுக்கும் இவங்களுக்கும் மட்டும் கிடையாது, நடுத்தர சாதியிலயும் இருக்கு, எல்லா சாதியிலயும் பாகுபாடுகள், இடைநிலை சாதிகளுக்குள்ளே இருக்கு, இடைநிலை சாதிக்குள்ளே இருக்கு, கடைநிலை சாதிகளுக்குள்ளாரையும் இருக்கு, அதான் பாகுபாடு. அது ஜாதியினுடைய வெற்றியே எல்லா பகுதிகளிலயும் பிரிவினை ஏற்படுத்துறதுதான் ஜாதியினுடைய வெற்றி. அது ஜாதியினுடைய வெற்றி இல்ல. இங்க இந்த ஐஐடி ஐஐடி ஐஐஎம்ல உயர் வகுப்பு வெர்சஸ் தலித்னு அப்படியே கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கா அந்த சாதிய பாகுபாடு? இல்ல இல்லையா, கண்டிப்பா கூர்மைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா என்னன்னா கூர்மைப்படுத்தப்படுறதுக்கு உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி மட்டும் காரணம் இல்ல, நடு ஜாதிகள் தான் அதை வந்து அதிகப்படுத்துறது. அத வேகத்தை கூட்டுறது வந்து நடுத்தர ஜாதிகள், இடைநிலை சாதிகள் தான். இடைநிலை சாதிகள் வந்து அதை கூட்டுறது உண்டு. ஆனா இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சாதிய பாகுபாடு அப்படிங்கறத வந்து வெறும் ஒருத்தர் பாகுபாடு காட்டுறது மட்டும் சாதிய பாகுபாடு கிடையாது, சரிங்களா? இது வந்து ஒரு உணர்வு. அந்த உணர்வு எப்படி எல்லாம் வரும் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரிபிள் ரெகக்னிஷன் தேவை, ஒரு மூன்று தளத்துல ரெகக்னிஷன் தேவை. ஒரு பிற்படுத்த வகுப்புல இருந்து வராது அப்படின்னா ஒரு மாணவர், அவருக்கு வந்து முதல்ல வந்து கிளாஸ் லெவல்ல அகாடமிக்கா ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, சரிங்களா? ஒண்ணு. அடுத்தது சக மாணவர்களோட ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, நான் வந்து உனக்கு எந்த விதத்துலயும் வந்து செலக்ஷன் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டு ஒண்ணு தானே, வேற வேறையா?
அடிப்படையில நிரூபிக்கலனாலும் பிரச்சனை வந்துருதா? நீங்க அகாடமிக்கா என்ன வேணா நிரூபிச்சுட்டு போங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. ஆனா சமூகத்தால வந்து ஏற்றத்தாழ்வுகளை வந்து நீங்க சமாளிச்சுட்டு போக முடியல அப்படின்னா அகாடமிக்கா நீங்க நிரூபிக்கிறதுல அதுல வந்து ஒரு பயனே கிடையாது. ஆமா, இப்போ என்னன்னா எதிர்பார்த்து பல்வேறு இந்த பகுதியில் இந்த சமூகத்துல இருந்து வர்றவங்க இவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லி ஆசிரியர்களும் தீர்மானம் பண்றாங்க, சக மாணவர்களையும் ஒருத்தர் தீர்மானம் பண்றதா நம்ம பாக்கிறோம். அப்போ ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஓகே, அந்த கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளால மீட் பண்ண முடியலங்கும் போது இந்த மாதிரி தற்கொலைகள் நடக்குது. அடுத்தது உறவுகள், உறவுகள் உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் வந்து ஒரு 20-22 வயதுலதான் உள்ள போறாங்க, 19 வயதுல இருந்து ஐஐடிக்குள்ள போறாங்க மாணவர்கள். அப்ப அவர்களுக்கு வந்து யாருடைய நெருங்கி பழகணும் யாரோட நெருங்கி பழகணும்லாம் அந்த ஃபில்டர் கிடையாது. நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆஹா இவர்கள் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள், அவங்க வேற வகுப்பை சார்ந்தவங்கன்னு சொல்லி அந்த ஃபில்டர் வந்து இல்லாம தெரியுது நமக்கு. அப்ப தெரியும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு வித்தியாசத்தை அப்பதான் பார்க்க வராங்க அவங்க. அப்ப வீட்டுல போய் சொல்றாங்க, குடும்பத்துல போய் சொல்றாங்க, இந்த பையன் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவனா இருக்கிறான், இந்த பின்னணியை சார்ந்தவனா இருக்கிறோம், குடும்பத்துல வந்து ஒத்து போக மாட்டேங்குது. கவுன்சிலிங் சர்வீசஸ் சொல்றாங்க, இந்த மாணவர்கள் எப்படி கையாளுறாங்க, அதான் நான்காவது கேள்வி. அதான் குடும்பம் எப்போதுமே சாதி கெட்டித்தன்மை அடைகிறத விரும்பும் கூடிய அமைப்பா தான் இப்பவும் இருக்காங்க. ஆனா கல்வி நிலையங்கள் அப்படி இருக்க முடியாது, அவங்க முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப எப்படி கையாளுறாங்க, அரசு எப்படி அதை கையாளுது? அதாவது இத கையாள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு தன்மை எல்லாம் எதுவும் தேவையில்லை. சாதாரண மனிதாபிமானமும் சாதாரண அன்பும் இருந்தாலே போதும், ஒரு பரிவும் இறக்கமும் இருந்தாலே நம்ம வந்து இதை கையாண்டுக்கலாம். ஆனா இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இது வந்து சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. இப்ப இவ்வளவு பெரிய நிறுவனத்துல ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலர் 2 கவுன்சிலர் இருப்பாங்க, ஆற்றுப்படுத்தினர்கள் தான் இருப்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு 200 மாணவர்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தினர் கண்டிப்பா தேவைன்னு சொல்றோம். இல்ல, யாருக்கு கவுன்சிலர், யாருக்கு கவுன்சிலிங் தேவை? சாதி பாகுபாடுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கா, பாதிப்பை உண்டாக்குறவங்களுக்கா, ரெண்டு தரப்புக்குமா? ரெண்டு தரப்பு மாணவர்களுக்கு பொதுவா தேவை, இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமா தேவை. அது மட்டும் இல்லாம இதை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரிவுபடுத்துறதுக்கான அந்த விளக்கங்கள் தேவை. சாதி அடிப்படையில பாகுபாடு காட்டுறவங்க பாதிப்பை ஏற்படுத்துறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நிறுத்திட்டாவே போதுமானது இல்லையா, பிரச்சனை சரியாயிடாதா? அதாவது கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து எப்படின்னா மன அழுத்தங்களை மட்டும்தான் அது சரிப்படுத்தும். சமூக ரீதியா இருக்கக்கூடிய வேலைகளை வந்து அதுக்கான டைவர்சிட்டி இன்க்ளூஷன் அந்த மாதிரியான இடங்கள் தான் உள்வாங்குதல். அது மட்டும் இல்லாம வேற்றுமைகளை வந்து ஊக்கப்படுத்தாம வெற்றுமை ஒற்றுமை காண்பதுன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது டைவர்சிட்டி பன்முகத்தன்மையை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய இன்னும் அமைப்புகள் ஒரு ஒரு கல்லூரியிலும் இருக்கணும்னு நாங்க சொல்றோம். என்னன்னா இப்ப வந்திருக்க ரிப்போர்ட் லேட்டஸ்ட் ஸ்டடிஸ் இங்க மட்டும் இல்ல, மற்ற நாடுகள் மேலை நாடுகள்ல நடந்த ரேஷியல் டிஃபரன்சஸ் ஸ்டடிஸா இருந்தாலும் சரி, இங்க வந்து இன அங்க இன அடிப்படையில நடந்த நிறைய ரிசர்ச் இருக்கு, ஆய்வுகள் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலையும் இனம் பாலினம் மற்றும் இந்த சாதி பாகுபாடுல நடந்த நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பன்முகத்தன்மையை பாராட்டக்கூடிய விஷயங்கள் அதிகமா நடக்கணும். ஓகே, ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து கலைந்தெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்கணும். அதே மாதிரி ஜாதி அடிப்படையில இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தற்கொலைங்கிறது திடீர்னு நடக்கிற விஷயம் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம், திடீர்னு யாரும் பிளான் பண்ணி நேரம் குறைவா இருக்கிறதுனால ஐந்தாவது கேள்விக்கு போறேன். நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது, கவுன்சிலிங் கொடுக்கணும் பாதிப்பை ஏற்படுத்துறவருக்கு, பாதிப்புக்கு உள்ளானவருக்கு, அப்புறம் நிறைய கல்ச்சுரலா சேஞ்சஸ் வேணும்ன்றதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா பல்கலைக்கழக மானிய குழுவோட பரிந்துரைகள் வழிகாட்டுதல்கள்னு ஒன்று இருக்கும்ல, இந்த சாதி பாகுபாடு தற்கொலையை தடுப்பதற்கு, அது வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்கா, இல்லை பாகுபாடு காட்டுறவங்க மீதான கடும் நடவடிக்கைகளோடு சேர்ந்ததாக இருக்கா?
கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்காது. தனியா பல்கலைக்கழக மாணவி குழு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டே போதும், அது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் ஆக்டே போதும் அது பண்றது. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு மன அழுத்தங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் வந்து நேரடியா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணா அதிகமான அது அடையாளப்படுத்தப்படுவாங்க, ஸ்டிக்மா அதிகமா இருக்கும், அதனால பண்ண மாட்டாங்க. ஒண்ணு. இரண்டாவது, வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது சாதி பாகுபாடுனாலதான் பாகுபாடு காட்டப்படுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 3 வருஷம் ஆயிரும். நிரூபிக்கவும் சிரமமா இருக்கும். நிரூபிக்க முடியாது, முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்ல கை வச்சாங்கன்னா தெரியாது. இன்னொன்னு, இந்த அடக்குமுறை, சாதி அடக்குமுறை வந்து அதுதான் உங்களுக்கு தெரியாது, தெரியாமயே அப்படி ஒரு நடந்துட்டே போகும். கடைசியா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரி நிறுவனங்கள்ல கண்டிப்பாக ஆற்றுப்படுத்தினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தப்படுங்க. இரண்டாவது, ஆள் சேர்க்கை சேர்க்கும் பொழுது ஆசிரியர்களையும் வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஆசிரியர்களை சேர்க்கணும். ஒரு ஒரு சில சாதியினர்களை மட்டும் நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா இதான் பிரச்சனை. இதனால நிறைய ஆய்வுகள் வந்து நமக்கு இதான் சொல்லுது. ஒட்டுமொத்த சமூகத்துல மாற்றமா இது கொண்டு வரப்பட்டா மட்டும்தான் கல்வி நிலையங்கள்ல மட்டும் தனித்து பிரத்யேகமாக வெளிப்படுவதை தடுக்க முடியும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.